இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். பிப்ரவரி 17 திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள். நாடு முழுவதும் உள்ள பெருநகரங்கள், நகரங்கள், சிறு நகரங்களில் சிகிச்சைக்கான நிலையான கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அமல்படுத்துவோம் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவமனைகளுக்கான மத்திய அரசு விதிமுறைகளின் கீழ் சிகிச்சைகளுக்கு நோயாளிகளிடமிருந்து வசூலிக்கும் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கவாய் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளில் 10,000 ரூபாய் செலவாகிறது, தனியார் மருத்துவமனைகளில் 30,000 ரூபாய் முதல் 140,000 ரூபாய் வரை செலவாகிறது. இந்த வித்தியாசம் கண்டனத்திற்குரியது. மருத்துவமனைகளுக்கான மத்திய அரசின் விதிமுறைகள் சட்டம் கொண்டு வரப்பட்டு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இதை மத்திய அரசால் இன்னும் அமல்படுத்த முடியவில்லை. பெருநகரங்கள், நகரங்கள் மற்றும் சிறுநகரங்களில் சிகிச்சைகளுக்கான நிலையான கட்டணத்தை மாநிலங்களுடன் பேசி நிர்ணயம் செய்ய வேண்டும். மத்திய மாநில சுகாதாரத்துறை செயலர்கள் கூட்டத்தை கூட்டி சிகிச்சைகளுக்கான நிலையான கட்டணம் வெளியிடுவதை உறுதி செய்ய 1 மாதத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு தவறினால் மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட நிலையான கட்டணங்களை அமல்படுத்துவது பற்றி நாங்கள் பரிசீலிப்போம். ஒரே மாதிரியான கட்டணங்களை மாநில அரசுகள் நிர்ணயிக்கவில்லை என்றால் மத்திய சட்டங்களை பயன்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டனா்.